அனைவருக்கும் வணக்கம் காஷ்மீரில் யாரும் மின்சார கட்டணம் செலுத்துவதில்லை அது முற்றிலும் இலவசம் அதாவது முற்றிலும் நமது வரிப்பணம் ரேஷன் கடைகளில் மளிகை பொருட்கள் அனைத்தும் இலவசம் அதுவும் பாசுமதி அரிசியோடு அதுவும் இந்திய அரசின் மானியம் அங்கே எந்த தொழிற்சாலையும் இல்லை சொந்த தொழில்களும் கிடையாது ஆதலால் வேலைக்கு யாரும் செல்வதில்லை ஆனால் நமது இராணுவத்தின் மீது கல்லறிய இருநூறு ரூபாய் தினக்கூலிக்கு அங்கே பல இளைஞர்கள் வேலை செய்கிறார்கள் பள்ளிகள் கல்லூரிகள் அதிகமாய் இயங்குவதில்லை காரணம் அவர்களுக்கு கல்வியில் நாட்டம் என்பதே இல்லாமல் போய்விட்டது மாதத்தில் பாதி நாட்கள் பந்திற்கு அழைப்பு விடுத்ததால் பள்ளி கல்லூரிகள் ஆண்டு முழுவதும் இயங்கி பல ஆண்டுகள் கடந்துவிட்டன பிறகு எப்படி படிப்பில் நாட்டம் வரும் ஆனால் பந்திற்கு அழைப்பு விடுக்கும் பிரிவினைவாத தலைவர்களோ தனது வாரிசுகளை வெளிநாடுகளில் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வேறு விஷயம் சுற்றுலாவே பிரதான தொழில் காஷ்மீரிகளுக்கு அதையும் முடக்கி வைத்திருக்கிறார்கள் சுற்றுலா மூலம் கிடைக்கும் வருமானத்தையும் கல்வியையும் முடக்கி காஷ்மீரிகளை மூடமாக வைத்திருக்கிறார்கள் பிரிவினைவாத தலைவர்கள் காஷ்மீரில் சுற்றுலாவையும் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்தையும் மேம்படுத்தினால் வெளி உலகிற்கு காஷ்மீரிகளின் உண்மை நிலவை தெரிந்துவிடும் என்பதற்காகவே காஷ்மீர் பிரிவினைவாதிகள் மற்றும் அரசியல்வாதிகள் அதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் காஷ்மீர் மக்கள் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் நிலம் வாங்கலாம் ஆனால் மற்ற மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் காஷ்மீரில் ஒரு பிடி மண் கூட வாங்கிவிட முடியாது அரசு மருத்துவமனைகளையும் மருத்துவர்களையும் விடாமல் செய்து காஷ்மீரிகள் மருத்துவ வசதிகள் பெறுவதை தடுத்துவிட்டு பிரிவினைவாத தலைவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் மட்டும் இந்திய அரசு அளிக்கும் மருத்துவ வசதிகள் அனைத்தையும் அனுபவித்துவிட்டு மேற்கொண்டு அயல் நாடுகளிலும் சிகிச்சை எடுத்துக் கொள்கின்றனர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் காஷ்மீருக்கு பொருந்தாது பாதுகாப்புத்துறை தகவல் தொடர்பு துறை நிதித்துறை வெளியுறவுத்துறை தவிர காஷ்மீர் தொடர்பான எந்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டாலும் காஷ்மீர் சட்டமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசியலமைப்பு சட்டம் முப்பத்தி ஐந்து ஏ காஷ்மீரின் நிரந்தரமாக குடியேறியவர்களுக்கு அசையா சொத்துக்கள் வாங்குவது மற்றும் அரசு பணிகளில் முன்னுரிமை அளிக்கிறது இந்திய மாநிலங்களில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மட்டுமே தனி கொடியும் தனி அரசியல் சாசனமும் உண்டு ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டமன்றத்தின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகளாகும் மற்ற எந்த இந்திய மாநிலங்களின் சட்டமன்ற காலம் ஐந்து ஆண்டுகளாகும் ஆர்டிகிள் முன்னூற்றி எழுபதின்படி காஷ்மீர் மக்கள் இந்தியாவிற்கு வரி செலுத்த மாட்டார்கள் ஆனால் ஒட்டுமொத்த இந்தியர்களின் வரிப்பணத்தில் சுமார் பத்து சதவீதம் ஒவ்வொரு ஆண்டும் காஷ்மீர் வளர்ச்சிக்காக செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது வெறும் ஒரு சதவீத காஷ்மீர் மக்களுக்காக நமது வரிப்பணம் சுமார் பத்து சதவீதம் அளவு ஒவ்வொரு ஆண்டும் செலவிடப்படும் காஷ்மீர் முன்னேறியதா என்றால் இல்லை காரணம் அங்கே தொடர்ந்து கொண்டே இருக்கும் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஜம்மு காஷ்மீரில் பிறந்தவர்கள் பிரதமராக முடியும் ஆனால் பிற மாநிலங்களில் பிறந்தவர்கள் அங்கு ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் நிலப்பரப்பு என்பது காஷ்மீர் பதினைந்து சதவீதம் ஜம்மு இருபத்தி ஆறு சதவீதம் லடாக் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் சுமார் எண்பத்தி ஐந்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இதில் எண்பத்தி ஐந்து சதவீத இஸ்லாமிய மக்கள் வசிக்கின்றார்கள் மொத்த ஜனத்தொகை ஒன்னேகால் கோடியாகும் காஷ்மீரில் மட்டும் அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் வாழ்கின்றனர் இதில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் பேர் காஷ்மீரி மொழி பேசுகின்றனர் மீதமுள்ள பதினான்கு லட்சம் பேர் பாகிஸ்தானி உருது மொழி பேசுகின்றனர் ஜம்முவில் ஐம்பத்தி மூன்று லட்சம் பேர் டோக்ரி பஞ்சாபி இந்தியும் லடாக்கில் மூன்று லட்சம் பேர் லடாக்கியும் பேசுகின்றனர் குடியுரிமை இல்லாமல் சட்டவிரோதமாக பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவி வசிக்கின்றார்கள் ஜம்மு காஷ்மீரில் மொத்தம் இருபத்தி இரண்டு மாவட்டம் இருக்கிறது இதில் ஐந்து மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே பிரிவினைவாதத்திற்கு ஆதரவாக உள்ளனர் அதாவது ஸ்ரீநகர் ஆனந்த்நாக் பாரமுல்லா டோதா புல்வாமா ஆகிய ஐந்து மாவட்ட மக்கள் தான் பிரிவினையை ஆதரிக்கின்றனர் மீதமுள்ள பதினேழு மாவட்ட மக்கள் பிரிவினைக்கு எதிராகவும் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு ஆதரவாகவும் உள்ளனர் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இந்த ஐந்து மாவட்டங்களில் வசிக்கும் பதினைந்து சதவீத சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் மட்டுமே பிரிவினைக்கு ஆதரவாக வன்முறையை அரங்கேற்றுகிறார்கள் ஜம்மு காஷ்மீரில் தேசியத்திற்கு ஆதரவாக பதினைந்து மதங்கள் அடங்கிய சிறுபான்மை சமூகங்களாகும் இதில் ஷியா முஸ்லிம்கள் பன்னிரண்டு சதவீதம் டோக்ராஸ் காஷ்மீர் பண்டிட்கள் சீக்கியர் பௌத்தர் குஜார் முஸ்லிம்கள் பதினான்கு சதவீதம் கிறிஸ்தவர்கள் பகாடி முஸ்லிம்கள் எட்டு சதவீதம் இப்படி நாற்பத்தி ஐந்து சிறு குழுக்கள் தேசியத்திற்கு ஆதரவாக பாரதத்தோடு தொடர்ந்து இணைந்திருக்க விரும்புகின்றனர் மொத்தத்தில் முப்பத்தோரு சதவீத மக்கள் மட்டுமே பாரதத்திற்கு எதிரான பிரிவினையை ஆதரிக்கின்றனர் மீதமுள்ள அறுபத்தி ஒன்பது சதவீத மக்கள் பிரிவினையை எதிர்ப்பதோடு பாரதத்தோடு இணைந்திருக்கவே விரும்புகின்றனர் மேற்கண்ட சிறுபான்மை சமூகங்களுக்கான பதினாறு சதவீத இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி காஷ்மீரில் அவர்களுக்கான அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியாது தற்போது வன்முறையை முன்னெடுத்து போராடும் பிரிவினைவாத பயங்கரவாத ஆதரவாளர்கள் மேற் ஐந்து மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே மீதியுள்ள பதினேழு மாவட்டத்திலுள்ள மக்கள் எவரும் பிரிவினைவாதத்திற்கு ஆதரவாக இல்லை ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் முஸ்லிம்கள் வசிக்கும் பூஞ்ச் காஷ்மீர் ஆகிய இரு மாவட்டங்களின் சரித்திரத்திலேயே இதுவரை பிரிவினைக்கு ஆதரவாக எந்தவித போராட்டமும் முன்னெடுக்கப்படவில்லை இது வரலாற்று பதிவு வெறும் பதினைந்து சதவீத சன்னி முஸ்லிம்களின் பிரிவினைவாத போராட்டத்தை ஏதோ ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீர் மக்களும் போராடுவதாக ஒரு மாயத் தோற்றத்தை தேச விரோத எழுத்து ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் சேர்ந்து ஊழையும் ஒப்பாரியும் வைக்கின்றன இது முழுக்க முழுக்க தேச விரோத செயல் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இவர்களை முதலில் கவனிக்க வேண்டிய வழியில் கவனித்தாலே போதும் காஷ்மீர் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துவிடும் நன்றி